கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுங்க இந்த ஆராதனைக்கு. உங்களை நாடி வரப்போகிறார், அதுக்கு நீங்க தயாராகுங்க. இயேசுவே, என்கிட்ட நீங்க வர போறீங்க, நான் உங்களை பார்க்க போறேன், நீங்க என்கிட்ட பேச போறீங்க, என்னை தொட போறீங்க. உங்க பார்வை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கணும். கண்களை மூடுவோம். இந்த நற்கருணை பிரசன்னத்தை உள்ளுக்குள் கொண்டு வருவோம். நம்முடைய இதயத்துக்கு உயிருள்ள இயேசு நம்மோடு, நமக்காக. இதோ நம்மை தேடி வந்த இயேசு இவர், நம்மை சந்திக்க வரப்போகிற இயேசுதான் இவர். அமைதியான நிலையில உங்களையே ஒப்பு கொடுங்கள். இயேசுவே, நான் ஒரு தூசு, நான் ஒரு துரும்பு, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே, நான் ஒரு தூசு, நான் ஒரு துரும்பு, ஆனால் நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி, வல்லமையுள்ள கருவி. பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். இவருக்கு இயேசு என்ற பெயர். இந்த இயேசு என்ற பெயருக்கு மிக மிக வலிமை உண்டு. நான் முதல் நாள் கூட சொன்னேன். எனவே அந்த பெயரை சொன்னாலே போதும், சாத்தான் நடுங்குகிறான். அவ்வளவு வலிமை வாய்ந்தது இந்த இயேசு என்ற பெயர். இதை எபிரேயத்தில் வந்து ஜெசுவா அப்படின்னு சொல்லுவாங்க. காட் சேவ்ஸ், ஜீசஸ் அப்படின்னா எபிரேயத்தில் ஜெசுவா மீன்ஸ் காட் சேவ்ஸ். அப்ப இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அவர் பாதுகாக்க, இயேசு என்ன பாதுகாக்கிறார், இயேசு என்ன கடவுள் என்ன பாதுகாக்கிறாங்கிறது இயேசு என்ற வார்த்தையிலே அமைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வார்த்தையே அடிக்கடி நம்ம சொன்னாவே நம்ம சந்தோஷமா மாறிடலாம். நம்ம கிட்ட சாத்தான் அணுகாது, சோர்வுகள் அணுகாது, உற்சாகம் பிறக்கும். இயேசு 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 இயேசுன்னு சொல்லி பாருங்க, அந்த பெயருக்கே வலிமை இருக்கிறது. பிரியமானவர்கள், கப்ரியேல் தூதர் கடவுள் அந்த மரியா கிட்ட ஒன்னு சொல்லி, உன் வயிற்றுல ஒரு மகன் பிறப்பான். அதே கப்ரியேல் தூதர் இடையர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? உங்கள் மத்தியில ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவர் பேர் என்னது? மீட்பர், உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் பேர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு. பாருங்க, இந்த கடவுள் எப்பொழுது நம்ம கூட தான் இருக்கிறாரு, உங்களை விட்டு அவர் போகல. யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களோடு தான் இயேசு இருக்கிறார். நம்ம தான் வந்து ஐயோ என் கடவுளே என்கிட்ட இல்லையே, கடவுளே உங்ககிட்ட கண்ணு இருக்குதா காது இருக்குதா, நான் இப்படி கத்துறனே
அப்படினு கேக்கணும் இல்ல அவர் உங்க கிட்ட தான் இருக்கிறார் நம்ம கிட்ட தான் இருக்கிறார் இம்மானுவேல் God with us எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார் நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த துன்பத்திலே பக்கத்திலே இயேசு கூட தான் இருக்கிறார் அதை மறந்துட்டு தான் நம்ம மற்ற இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறோம் பிரைஸ் லார்ட் திருத்துதர் பணிகள் 10:38 படிங்களாம் திருத்தூதர் பணி 10:38 கடவுள் நாசரேத்த இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே போகிறார் இந்த இயேசு தீமை செய்வதற்காக வரல அவர் போற இடங்களில் எல்லாமே நன்மையை மாத்திரம் செய்து கொண்டுதான் போகிறார் யாருக்குமே தீங்கு நினைக்கல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா கூட பாருங்க அந்த நேரத்துல இயேசு நடந்து போகும்போது ஒரு பெண்மணி அப்படியே ஓரமா அவருடைய துணியை தான் தொடுறாங்க அவ்வளவு அவருட உடம்புல இருந்து ஒரு பெரிய சக்தி வெளியே போனது உணர்ந்துட்டு யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க எங்க போனாலுமே இயேசு நன்மை செய்கிறார் உங்களை தேடி வராருனாக்கா சாதாரணமா வரலங்க நன்மை செய்ய வருகிறார் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் உங்களை அறிந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கவலையோ அதை அறிந்து நன்மை செய்வதற்காக உங்களோடு வரப்போகிறார் மத்தேயு 4:23 படிங்க கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் தொழுகை கூடத்தில் கற்பித்தார் பின்னரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் பாருங்க அவர் மக்கள் கூடவே இருந்து நம்ம எல்லாருக்குமே பல விதமான வியாதிகள் இருக்குது நம்ம எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சா கூட திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்குது இல்லையா அந்த வியாதிகளுக்கு எல்லாமே நல்ல மருத்துவராக இருந்து குணப்படுத்துவர் இந்த இயேசு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அப்ப இது உண்மைதான் இந்த இயேசு வியாதிகளுக்கும் மீட்பை கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் என்பது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க் எழுதின செய்தி 9:23 படிங்க இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகின்றவருக்கு எல்லாம் நிகழும் பாருங்க நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும் இந்த இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் நடக்கும் ஏதோ ஒரு ஆராதனை நடக்குது ஏதோ தியானம் நடக்குது சும்மா போய் உட்கார்ந்து இல்ல நான் முழுமையா நம்புறேன் இந்த நற்கருணை இருக்கிறவர் பெரியவர் சக்தி வாய்ந்தவர் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் நம்புறேன் அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே கொடுப்பார் இந்த இயேசு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் எரேமியா புத்தகம் 33:3 படிங்க உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை அனைத்து பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் நீ என்கிட்ட மன்றாடு நீ யாராவது ஒரு புரோக்கரை வச்சுக்கிட்டு அவர் மூலமா அங்க மூலம் போகாத நீ நேரம் என்கிட்ட வாப்பா கடவுள் நான் இருக்கிறேன் இல்லையா உன்னை படைச்சேன் இல்லையா உனக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அப்ப என்னை விட்டுட்டு நீ வேற ஒருத்தருக்கிட்ட ஏன் போற கம் டு மீ ஸ்ட்ரைட் ஓகே என்கிட்ட வா வந்து மன்றாடு கேளு நம்ம ஆலயத்து போய் உட்காந்து நற்கருணை ஆண்டவர்கிட்ட நம்ம ஆறாவது நேரத்துல ஆண்டவர் பார்த்து அப்பா நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் உன்னை பார்த்து தான் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் மன்றாட்டை கேட்பார் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் 1 Thessalonians 5:16-17 படிங்க 1 Thessalonians 5:16-17 வசனங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் யாருங்க இடைவிடாது ஜெபிக்கிறோம் நம்ம இல்ல
குடும்பத்துல டெய்லி அட்லீஸ்ட் நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் எல்லாம் அப்படியே ஆண்டவரே நான் இந்த நாள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நான் உன்னை தான் நம்பி போறேன் நீ என் கூட இரு அப்படி சொல்லி ஒரு சின்ன ஜெபம் சொல்றமா வேண்டறமா இடைவிடாமல் நம்ம லூக்காஸ் நற்செய்தியில படிக்கலாம் ஒரு பெண்மணி விதவை என்ன பண்றாங்க ஒரு நீதியற்ற அரசன் கிட்ட போயிட்டு நீதி கேக்குறாங்க கதவு தட்டிட்டே இருக்காங்க எனக்கு நீதி வாங்கி கொடு நீதி வாங்கி கொடு தொடர்ந்து அந்த தொந்தரவு தாங்க முடியாத அவர் நீதி கொடுத்தாராம் அப்ப அவரே ஒரு நீதியற்ற ஒரு மனுஷன் இந்த தொந்தரவு நிமித்தமா ஒரு நீதி கொடுக்கிறார் அப்படின்னா உங்களை படைத்த கடவுள் நீங்கள் கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பாரா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கேளுங்க தொடர்ந்து கேளுங்க நான் 10 நாள் கேட்டேன் கேளுங்க 20 நாள் கேட்டேன் கேளுங்க 1 வருஷமா கேக்குறேன் கேளுங்க 5 வருஷமா கேக்குறேன் கேளுங்க கொடுப்பார் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இவர நீங்க கேக்குறது கொடுக்காம இருக்க மாட்டார் ஏமாத்த மாட்டார் கட்டாயம் உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டு கொண்டு தான் இருக்கிறார் லூகாஸ் 18:1 படிங்க லூகாஸ் நற்செய்தி 18:1 அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் அவள் தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண்மணி அவங்க எப்படிலாம் போய் அந்த நீதியற்ற மனுஷங்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு மனம் தளராமல் தளர்ந்து போகாதீங்க நான் 5 வருஷம் போய் வேளாங்கண்ணி போனேன் என்ன நடக்குது தளர்ந்து போகாதீங்க பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் மனம் தளராமல் ஜெபிக்கிற ஜபங்கள் கேட்கப்படும் என்பதற்கு இயேசு அழகாக உதாரணங்கள் சொல்லுகிறார் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 4:6 பிலிப்பியர் 4:6 எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்களின் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் பாருங்க தொடர்ந்து கவலைப்படாதீங்க ஐயோ எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க உளவியல்ல நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப எதிர்மறையா அப்ப வாட் யூ திங்க் தட் யூ பிகம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுறோம் நம்முடைய ஜபங்கள் நிறைய நேரத்துல கெட்டதா தான் இருக்குது என்ன கெட்டதுன்னு நினைக்கிறோம் ஐயோ கடவுளே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே ஐயோ கடவுளே ரொம்ப கஷ்டப்படுறேனே ஐயோ கடவுளே எனக்கு வேலை இல்லையே ஐயோ கடவுளே எனக்கு வேலை இல்லையே அது வேலை இல்லையே வேலை இல்லையே அப்படின்னாக்கா அது வேலை இல்லாமல் தான் போவோம் பிரைஸ் தி லார்ட் அப்ப நம்முடைய ஜபங்கள் நேர்மறையாக பாசிட்டிவாக மாறணும் எப்படி பாசிட்டிவா இயேசுவே நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வேலையில சேருவேன் பிரைஸ் தி லார்ட் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு நல்ல உடல் சுகம் கொடுப்பீங்க பிரைஸ் தி லார்ட் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு திருமணம் ஆகும் பிரைஸ் தி லார்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நானு நல்ல பெரிய பணக்காரனா மாறிடுவேன் பிரைஸ் தி லார்ட் இதுதான் ஜபம் ஆனா நம்ம எல்லாமே எப்படி ஜபிக்கிறோம் ஐயோ கடவுளே முதுகுவலி இயேசுவே இந்த முதுகுவலி போகணும் இந்த முதுகுவலி போகணும் இல்ல இயேசுவே என் முதுகு வலியை குணப்படுத்திட்டீர் நன்றி இயேசுவே என்னுடைய முதுகு வலியை குணமாகி கொண்டிருக்கிறது நன்றி இயேசுவே என்னுடைய தலைவலியை குணமாகி கொண்டிருக்கிறது நன்றி இதுதான் உண்மையான ஜெபம் அது நாம் நினைக்கிறோம் அந்த நினைப்பு வந்து உளவியல் ரீதியா உடல் ரீதியா நல்லது நடக்குது இயேசுவும் அதை பார்த்து என்னடா இது நான் நல்லதே செய்யல இவன் எனக்கு நன்றி சொல்றானே நான் இன்னும் குணமாக்கவே இல்லை இதுக்களே நீ செஞ்சிருவ ஆண்டவரே அப்படின்னு சொல்றானே சொல்லிட்டு பெருமைப்பட்டு அந்த காரியத்தை செய்வார் இது எங்க நடக்குது முதல் புதுமை தண்ணீரை திராசை ரசமா மாத்திர மரியா சொல்றாங்க இது செய்யப்பா என் நேரம் வரல பரவாயில்ல நீ செய் சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா இயேசுகிட்ட போயிட்டு நீ உன்னால செய்ய முடியுமா அதை மாத்த முடியுமா கடவுள்கிட்ட கேட்டு பார்த்து சொல்றியா இப்படிலாம் கேட்டாங்க டயலாக் எதுனா இருக்குதா இல்ல போயிட்டு அவங்க சந்தேகம் நெகட்டிவா கேட்கல ரசம் தீந்து போச்சுப்பா இந்த தண்ணியை ரசமா மாத்த முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாங்களா நெகட்டிவா இல்ல இந்த தண்ணியை நீ மாத்துப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அப்ப நம்முடைய ஜபங்களே கடவுள்கிட்ட வேண்டது எல்லாமே இப்படிதான் இருக்கணும் இனி நம்ம ஜபங்கள் ஐயோ இருக்கிறேன் ஐயோ துன்பம் ஐயோ துன்பம் ஐயோ வியாதி ஐயோ வியாதி ஐயோ கஷ்டம் ஐயோ கஷ்டம்ன்றதை விட நான் எல்லாம் மாறுறேன் இயேசுவே நல்லா இருக்கிறேன் இயேசுவே நீ கொடுத்துட்டு இருக்கிற இயேசுவே நீ கொடுப்ப இயேசுவே அதுக்காக வெயிட் பண்ற இயேசுவே அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு ஜபங்கள் கேட்கப்படும் பிரைஸ் தி லார்ட் அப்ப அந்த சிந்தனையே உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இப்ப வீட்டுக்கு ஒரு ஆபீஸ்க்கு கணவர் போயிட்டு வீட்டுக்கு வராரு
புதுசா எங்க போயிருக்காரு வர்றது வரைக்கும் மனைவி என்ன பண்ணுவாங்க ஐயோ ஆக்சிடென்ட் ஆகாம வருவாரா ஏதாவது ஆயிடுமா வந்து சேருவாரா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஐயோ ஏதோ நடந்துருச்சு ஏதோ இப்ப நம்ம நெகட்டிவா நினைக்க நினைக்க என்னது என்ன ஒண்ணு ஆயிடும் அப்ப ஐயோ நான் நினைச்சேன் அப்படி ஆகும் ஆமா நினைச்சா ஆகதான் செய்யும் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பாருங்க நம்முடைய எண்ணங்களை நம்ம மாத்தணும் ஜெபிக்கிற எண்ணங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க பிரியமானவர்களே அனைவரும் முழந்தால் படியிருக்குமே இப்ப ஆண்டவர் எல்லாமே சொல்லிட்டாரு என்கிட்ட கேளுங்க நல்லா கேளுங்க உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு தேவையானது நான் செய்வேன் அப்படின்னு சொல்றவரு அப்படி கண்களை மூடுவோம் நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் சில நேரங்கள் கேட்காமல் போகுது இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைச்சா நமக்கும் இயேசுக்கும் இடையே ஒரு பெரிய சுவர் இருக்கிறது பெரிய சுவர் அந்த சுவத்தை உடைச்சிட்டு போனாதான் நம்முடைய ஜபங்கள் இயேசுக்கு கேட்கும் அது வரைக்கும் அந்த சுவர் உடைக்காம இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஜபங்கள் இயேசுக்கு கேட்காது அது என்ன சுவர் அப்படின்னா பாவம் அந்த பாவம் என்கிற அந்த ஒரு பெரிய சுவரை நம்ம கட்டி வச்சுட்டு இயேசுவே எனக்கு குடு குடுன்னா அது கேட்காது அந்த சுவர் இடிச்சு போனதா அந்த பக்கம் சத்தம் கேட்கும் இல்லைன்னா கேட்காது அப்ப அந்த பாவம் என்கிற ஒரு பெரிய சுவரை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி 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 எல்லா பாவமும் சேர்த்து சேர்த்து ஒரு ஒப்புரவு அரிச்சாரம் பெறாம அப்படியே நம்ம பெரிய சுவர் ஆகிட்டோம் கொஞ்சம் கூட நம்முடைய ஜபங்கள் இயேசுக்கு போய் சேர்றது கிடையாது கண்களை மூடுவோம் அப்படிப்பட்ட பாவங்களை நினைவுக்கு கொண்டு வாங்க இயேசுவே நான் ஒரு ஒப்புரவு அது அருட்சாரம் செய்வேன் அதற்கு முன்பாக உம்முடைய அருளை புதுமையை இப்பொழுது அனுபவிக்க என்னுடைய பாவங்களை உன் பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை மன்னியுங்க இயேசுவே அப்படின்னு சொல்லுங்க என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க கண்களை மூடி அப்பா நான் தவறு செய்தேன் அப்பா நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லுங்க என்னை கண் பார் உந்தன் பிள்ளை நான்
மன்னிச்சுங்கப்பா. உங்க பாதத்துல வந்துட்டேன்ப்பா, என்னை கட்டி பிடிச்சிக்கங்கப்பா. நான் இனி உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. இது நான் செஞ்ச பாவத்துக்கள்லாம் மன்னிப்பு, மனம் திருந்தி வந்துட்டேன்ப்பா. மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. Praise the Lord. Praise the Lord. லூக்காஸ் நற்செய்தி 7:37. லூக்காஸ் நற்செய்தி 7:37. அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட மடிய சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தன்னுடைய கூந்தலால் துடைத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு வரும்பொழுது ஒரு பாவியான பெண்ணு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ இயேசுவே, எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன். அந்த கண்ணீர் அவருடைய காலில் அப்படியே கழுவப்படுகிறது. அப்படின்னா அந்த தண்ணீருக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு. என்னுடைய கண்ணீரால் ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒரு மன்றாட்டை வைக்கிறேன். என்னுடைய கண்ணீரினால் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த கண்ணீர் எனக்கு விடுதலை கொடுக்கும், என் பாவத்தை கழுவும், எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் என்று இந்த பாவியான பெண் தன்னுடைய கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நினைக்கிறார். இங்கே இயேசு கிட்ட வரும்பொழுது அழுது கேளுங்க, இயேசுவே நான் என்னை படைச்சு வர, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய கண்ணீருக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டீரா, என்னுடைய கண்ணீரை வந்து கழுவப்படாதார் கேளுங்க, கொடுப்பார். திருவெளிப்பாடு 22:17, கடைசி திருவெளிப்பாடு 22:17. தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டின் மருமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக என்று சொல்லட்டும். தாமா இருப்போர் என் தாகமா இருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பமுள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வாழ்வு தருகிற தண்ணீர் இலவசமாக குடியுங்கள். அப்ப நம்ம இன்னைக்கு எல்லாம் பாடுறோம் இல்லையா, ஈசோ புலியினால் என்மேல் தெளிப்பீர். அந்த பாட்டு பாடுங்க, கொயர்ல எழுந்திரிச்சு பாடுங்களா. நானும் தூய்மையாவே நீரே என் கழுவ, நானும் உரை பணிதனிலும் மேன்மையாவே. பாருங்க, யூசுப்புள்ளினால் அந்த தண்ணீர் பாருங்க, நான் உங்களை குணப்படுத்த அந்த தண்ணீரால் உங்களுக்கு ஆசிரியை கொடுப்பேன். ஈசோ புள்ளினால் உங்களை நான் தெளிக்கிறேன். ஈசோ புல் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது ஒரு விதமான இலை. இவ்வளவு ஒரு முழம் தான் இருக்கும், அது வெள்ளை கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த ஈசோ புல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் தொழுநோயால இருக்கிறாரு, அவருக்கு அந்த வியாதி குணமாயிச்சா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க அந்த ஈசோ புல் இலைய தொழுநோய் யாருக்கு இருந்துச்சோ அவங்க மேல போய் இப்படி வைப்பாங்க. வச்ச உடனே அது ஒயிட்டாவே வெள்ளையாவே இருந்துச்சுனாக்கா அவங்க முழுமையா குணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த ஒயிட் கலர் வந்து அப்படியே தொழுநோய் ஏதாவது வியாதி இருந்துச்சுன்னா அந்த கலர் மாறுமா, மாறும்பொழுது இன்னைக்கு இன்னும் மாறல இவருக்கு வியாதி இருக்குது அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஈசோ புள்ளினால் கழுவும் அப்படிங்கிற பொழுது அந்த ஈசோ புள்ள தண்ணீரால் நம்மை தூய்மையாக்குகிற பொழுது எல்லா வியாதிகளும் குணமாகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, இதோ இப்பொழுது இந்த தண்ணீரானது மந்திரித்து உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இது உங்களுக்கு உயிர் வாழ்வு கொடுக்கிற ஒரு தண்ணியாக மாறப்போகிறது. அனைவரும் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அன்பு இயேசுவே, இது வந்து யோர்தான் நதியில தண்ணீருக்கு ஒரு பெரிய சக்தி கொடுத்தீர. இந்த தண்ணீர் பாவம் கழுவும் ஒரு சடங்காக மாறியது. இதோ
தண்ணீர் கண்ணில் வருகின்ற அந்த தண்ணீரால் கண்ணீரால் பாவத்தை கழுவி ஒரு பெரிய அற்புதத்தை பெற்ற அந்த பாவி பெண்ணை போன்று இதோ வாழ்வு தருகிற தண்ணீராக நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். இயேசு புள்ளினால் என் மேல் தெளித்து என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமாக்க நாங்கள் வேண்டுகிறோம். இந்த தண்ணீரையும் இதிலே கலக்கப்படுகிற உப்பும் சேர்ந்து தண்ணீருக்கு வலிமை பெற்று அனைத்து தீய சக்திகளும் வியாதிகளும் நீங்கும் ஒரு அருமருந்தாக இந்த தண்ணீர் மாறட்டும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி இந்த தண்ணீரை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து 20 மூடிய பகுதிகள். இதில் என்ன சொல்றாங்கன்னா, 1 சாமுவேல் 1:20 மூடிய எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அனின்னா பெண்ணா அண்ணா இல்லையா, பெண்ணின்னா அண்ணா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள், ஒன்று பெண்ணின்னா அண்ணா. இவங்க ரெண்டு பேர்ல அண்ணாவுக்கு குழந்தை இல்லைங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷமா குழந்தை இல்லை. அப்ப இந்த பெனின்னா குழந்தை இருக்குது, ஆனா அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. இந்த அண்ணா இந்த பகுதி படிச்சீங்கன்னா தெரியும், எனக்கு குழந்தை இல்லையே கடவுளே, எல்லாம் அவமானமா பேசுறாங்களே, என்னால் வெளியே போக முடியலையே, என் கணவர் கூட என்னை ஒதுக்கிறாரு, ஏன்னா முதல் மனைவிக்கு குழந்தை இருக்கு, என்ன இரண்டாவது மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா எப்படி கேர் பண்ணுவாரு. அப்ப கண்ணீர், அப்ப கடவுள் முன்பாக போயிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆலயத்திலிருந்து ஒருத்தர் பாக்குறாரு, என்ன குடிச்சிட்டு வந்து இந்த அம்மா ஏதோ உளறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில வரும், ஏதோ குடிச்சிட்டு வந்து உளர்றாங்க. இல்ல, அவங்க கண்ணீரால இயேசுகிட்ட, அப்பா கடவுளே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என் கண்ணீருக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லிட்டு கண்ணீரோட கடவுள்கிட்ட மன்றாடி கொண்டு இருந்தார்கள். அந்த கண்ணீர் கேட்கப்பட்டது. அந்த அண்ணாவுக்கு குழந்தை பிறந்துச்சு, யார் தெரியுமா, அவங்கது சாமுவேல். பிரைஸ் தி லார்ட், அவர்கள் கண்ணீர் கேட்கப்பட்டது. அத்தனை வருஷமா குழந்தை இல்ல, ஆனா கடவுள் முன்னாடி கண்ணீரோடு ஜபம் பண்றாங்க, வேண்டாங்க, கடவுள் கொடுத்தார். 2 அரசர்கள் 20:1-11 நாம படிக்கிறோம். நான் உன்னுடைய மஞ்சாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லுவார். பாருங்க, உன் மஞ்சாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லி அரசர் ஆகமத்தில் படிக்கலாம். திருவெளிப்பாடு 21:4 அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் சாவு துணிவு அழுகை இராது என்று சொல்லி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பாருங்க, கடவுள் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்களை கேட்கும் ஒரே வல்ல கடவுளாக இயேசுவாக இவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு பாடல் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது சிறப்பாக ஆண்டவரிடத்தில் செபிக்க இருக்கிறோம், பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல்.
தட்டி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். கைகளை தட்டி துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முணு முணுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முணு முணுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ மிதிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முழு முழுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முழு முழுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முழு முழுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முழு முழுத்தா திரும்பி வருவான். கைகளை உயர்த்திக்கங்க, கைகளை உயர்த்திங்க. உங்களுடைய வலது கையை உங்களுடைய இதயத்து மேல வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையை உயர்த்தி பிடிங்க. வலது கையை இதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையை உயர்த்தி பிடித்து கண்களை மூடி பாடல் குழுவினர் வல்லமை தாரோயோ என்ற ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள். நம்ம அனைவருமே இப்பொழுது உருக்கத்தோடு ஆண்டவரிடத்துல செபிக்க இருக்கிறோம். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ இயேசுவே. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. வல்லமையோடு குணப்படுத்தும் ஆண்டவரே, மூன்று கருத்துக்களை ஆண்டவரே இதோ உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறேன். அப்பா, நீர் குணப்படுத்தி இன்று விடுதலை கொடுப்பீர் என்று நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் வேதத்திலே படிப்பதை போன்று உங்கள் தலைமுடி எல்லாம் விண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீரே. ஆம் இயேசுவே, எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அறிந்தவராக இருக்கிறீர். எங்களுடைய குறைகளை அறிந்தவராக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை அறிந்தவராக இருக்கிறீர். நன்றி இயேசுவே. இயேசுவே, எல்லாம் வாயை திறந்து ஜெபிங்க, ஆண்டவரை கேளுங்க, புலம்பி கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை உன் பாதத்திலே நான் விழுத்துகிறேன். என்னுடைய கவலைகளை உன் பாதத்தில் கொட்டுகிறேன். இயேசப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. நான் இரவும் முழுவதுமே நான் உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இரவும் பகலுமாக நான் தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு மீட்பை கொடுப்பீர் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல்வேறு பிரச்சனைங்க அப்பா, குடும்பத்துல தாங்க முடியலப்பா, இதுக்கெல்லாம் நீ விடுதலை கொடுப்பீராண்டவரே. என்னுடைய கண்ணீருக்கெல்லாம் விடுதலை கொடுப்பீராண்டவரே. நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நீ சொல்லுகிறீராண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி கிடந்த பட்டினி கிடைக்கும். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவு வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹாம் இயேசுவே, எனக்கு எந்த ஒரு குறை இல்லை இயேசுவே. நீர் என்னுள் வாழ்கிறீராண்டவரே, உயிருள்ள கடவுளாக இருக்கிறீராண்டவரே. இதோ நான் உலக முடிவு வரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இதோ இந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளோடு இருந்து இவர்கள் வழி நடத்துவேன் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. இதோ இந்த மக்களுக்கு ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகள் குணமாகட்டும். மன வியாதிகள் இருந்தால் குணமாகட்டும். உறவு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிவியாக குணப்படுத்தும், குணப்படுத்தும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாயை தந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க கேளுங்க இயேசு கிட்ட.
கேளுங்க அவர் கொடுப்பார் நீங்க கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டார் நீங்க பாம்பை கேட்டா தேள கொடுப்பாரா முட்டையை கேட்டா தேள கொடுப்பாரா இல்ல அவர் வந்து உண்மையா முட்டையை தான் கொடுப்பாரு நீங்க என்ன கேக்குறீங்க அதை மட்டும் தான் கொடுக்கிறவர் இயேசு கேளுங்க உங்களுக்கு கொடுப்பார் அதிகமாக கொடுப்பார் அம்மிக்கு குளிக்கு சரிந்து விழுமடி கொடுப்பார் அப்படிப்பட்ட இயேசு நம் இயேசுவாக இருக்கிறார் இயேசு என்றால் God saves கடவுள் நம்மை குணப்படுத்துகிறார் காப்பாற்றுகிறார் என்ற அர்த்தம் இருக்கிறது இயேசுவேன்னு சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லுங்க அன்று பார்வையற்ற மனிதன் பார்வை இல்லாமல் இயேசு வருவதை கண்ட உடனே இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று கத்துகிறான் என்னை கத்தி அவன் இயேசுவை திரும்பி பார்க்க செய்கிறான் இயேசுவும் உங்களை பார்த்து உங்களை குணப்படுத்த வருகிறார் அப்படிப்பட்ட இயேசுகிட்ட சொல்லுங்க இயேசுவே என்னுடைய வியாதிகள் முழுசும் பாத ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு தலைவலி இருக்குது தலையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கால் முழங்கால் வலி பிரச்சனைகள் இயேசுவே எல்லாத்தையும் பாத ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு சுகர் பிபி இன்னும் ஏகப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் எல்லா வியாதியையும் நீ குணப்படுத்துவீர் என்று நம்புகிறேன் நன்றி இயேசுவே நன்றி குணப்படுத்திய கிருபைக்காக நன்றி குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி இந்த மூன்று விண்ணப்பங்களையும் நீர் ஏறெடுத்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறார் முழுமையாக கொடுக்கிறார் நம்பிக்கையோடு சொல்லுங்க இயேசுவே இயேசுவே கத்தி சொல்லுங்க இயேசுவே எங்களை குணப்படுத்துமே ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே இதோ என்னுடைய கண்ணீரை என்னுடைய குறைகளை எல்லாம் கண்டு எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா என்று கத்துகிறேன் இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க இயேசுவே என்று சொல்லுங்க இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லுங்க நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க நான் முழுமையான சுகம் பெறுகிறேன் என்று சொல்லுங்க என்னுடைய குடும்ப தொல்லை எல்லாம் நீங்குகிறது என்று சொல்லுங்க அனைத்து விதமான வியாதிகள் நீங்குது அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல குடும்பம் சுகமாக வாழுகிறது உங்களுடைய குடும்பம் இந்தியாவிலே இருக்கிற அந்த குடும்பம் மிக பிரபலமாக இயேசுவினுடைய அன்பால் மீட்கப்படுவதை உணர்ந்து பாருங்கள் நீங்க எதற்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீர்களோ அதை எல்லாம் செய்து உங்களுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி அங்கு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இயேசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கனவு எல்லாம் நிர்ணயமாக மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கு இந்த நாட்டிலே எல்லாம் சுகமாக இருப்பீர்கள் உங்களுடைய உறவுகள் எல்லாம் சுகமாக இருப்பார்கள் அங்கு குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அதை எல்லாம் ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் விடுதலை முழுமையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே குணப்படுத்திய கிருபைக்காக நன்றி இயேசுவே எங்களை சந்திக்க வர கிருபைக்காக நன்றி நன்றி என்று சொல்லிக் கொண்டே இருங்க அப்படியே ஜெபித்துக் கொண்டே இருங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு புகழ் இயேசுவே உமக்கு நன்றி இந்த குணமளிக்கும் ஆராதனை பொழுதிலே ஒவ்வொருவரையுமே இந்த கிருபை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே சந்தித்திருக்கிறார் நம்மை அறிந்திருக்கிறார் எனவே இன்று நாம் வீடு செல்லுகிற பொழுது நம்பிக்கையோடு செல்லுங்கள் என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என் இயேசு என்னோடு இருக்கிறார் இதோ என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் இருக்கும் எல்லா சக்திகளை விட உயர்ந்த சக்தியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் சந்தித்திருக்கிறேன் இனி எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் எந்த விதமான குழப்பங்களும் வேண்டாம் எந்த விதமான பயமும் வேண்டாம் அப்போஸ்தலர்கள் அந்த இரவு நேரத்தில் ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தபோது எல்லா பயங்களும் திகிலும்னு போயிட்டாங்க வெளியே வந்து நற்கருணை ஆண்டவரை அந்த இயேசுவை அபரிவிதமாக உற்சாகத்தோடு அறிவித்தார்கள் அல்லவா அதை போன்று நாம் அனைவருமே என்னையால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை தேடி வந்து பார்த்திருக்கிறார் நம்பி செல்லுங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் பிரைஸ் லார்ட் Praise the Lord.